தமிழகத்தில் பழிபோடும் விளையாட்டு மட்டுமே நடப்பதாக பாஜக மாநில தலைவர் கே அண்ணாமலை செவ்வாய்க்கிழமை விமர்சித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் பெஞ்சல் புயலால் உப்பளத் தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அங்கு சென்ற தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு உப்பளத் தொழிலாளர்களையும் சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், வரலாறு காணாத மழை பெய்துள்ளதாக வானிலை மையம் கூறினாலும் ஆறுகளை முறையாக தூர்வாராததே வெள்ள பாதிப்புக்கு காரணம் என்றார். ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்தில் வெள்ள பாதிப்புகள் அதிகரித்து வருகின்றது எனவும், கடந்த ஆண்டு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளிலும் நடப்பாண்டு கடலோர பகுதிகளிலான நாகப்பட்டினம் வரைவு பாதிப்பு அதிகமாக உள்ளதாக தெரிவித்தார். அதிக உப்பு சாகுபடி நடக்கும் மரக்காணம் பகுதியில் 80% உப்பளங்கள் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டுள்ளதால் 5000 பேர் வேலைவாய்ப்பை இழந்துள்ளதாக கூறினார். வெள்ள பாதிப்பு காலங்களில் மத்திய குழுவினர் வந்து ஆய்வு செய்வதற்கு முன் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து தமிழக அரசு நிவாரணத் தொகை தரலாம் என்றும், அதை விடுத்து வெள்ளத்தை எதிர்கொள்வதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொள்ளாமல் பழி போடும் விளையாட்டு மட்டுமே தமிழக அரசு செய்கிறது என்றும் அவர் அப்பொழுது கூறினார். இன்னைக்கு கிட்டத்தட்ட 38 கிராமங்களுக்குள்ள தண்ணி போயிருக்கு. கிட்டத்தட்ட தென் தமிழ்நாடு, வட தமிழ்நாடு, இந்த கம்யூனிகேஷனே கட் ஆயிருச்சு. ரோட்டில் யாரும் போக முடியாது. விழுப்புரம் பகுதியில் ஹைவேஸ் எல்லாம் கட் ஆயிருச்சு. இதற்கெல்லாம் மிக முக்கிய காரணமாக இருப்பது அரசு இயந்திரம் இன்னும் கொஞ்சம் முன்கூட்டியே, இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக, இது வருவதற்கு முன்பாகவே, மழை அதிகமாக வருவதற்கு முன்பாகவே கால்வாய் தூர் வாரல, குறிப்பாக அணையிலிருந்து, சாத்தனூர் அணையிலிருந்து திறக்கப்படக்கூடிய தண்ணியை ஒரே நேரத்தில் அதிகமாக திறந்து விட்டுருக்கிறாங்க. மே 2023 மாநில அரசு பொதுப்பணித்துறை குறிப்பாக 4 டேமில் வந்து தூர்வார வேண்டும் என்று சொல்லியிருந்தாங்க. அதில் சாத்தனூர் டேமு ஒன்று, பவானி சாகர் ஒன்று, அமராவதி ஒன்று. இன்றைக்கி சாத்தனூர் டேம் வந்து 119 கொள்ளளவு இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட 20 வந்து சேரும் சகதியும் இருக்குது. ஸோ நெட்டு கொள்ளளவே பார்த்திங்கன்னா 100 கீழே. ஸோ தூர் வாருவதே கிடையாது. மாநில அரசு தன்னுடைய சொந்த அறிக்கையை கூட கணக்கில் எடுக்கலை, தன்னோட சொந்த அறிக்கையின் மீதும் கூட அக்கறை செலுத்தலை.